ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் பென். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான நண்டு வறுவல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோட மெசேஜ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இப்போ நண்டு வறுவல் செய்கிறதுக்கு நண்டை வந்து ஃபஸ்ட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். நண்டு வந்து நடுவில் இந்த மாதிரி மஞ்சள் கலரில் இருக்கும், இந்த இடத்துல உள்ளதையும் கழுவி எடுத்துக்கணும். மேலே உள்ள தோடையும் நம்ம உரித்து எடுத்துக்கணும். அடுத்து வந்து இதோட கால்களில் இருக்கிற எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் இந்த கொடுக்கை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த கொடுக்கை வந்து நான் வறுவலில் பயன்படுத்தலை, இதை சூப் இல்லாட்டி நம்ம ரசத்துக்கு பயன்படுத்திக்கலாம். நண்டு வாங்கும்போது நண்டு நல்ல கனமாக இருக்கா அப்படின்னு பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான நண்டாகவும் எடுத்துக்கோங்க, அப்போ தான் நண்டு வறுவலோட சுவை வந்து நல்லாயிருக்கும். இப்போது நண்டு வறுவல் செய்கிறதுக்கு மசாலா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் வந்து கொட்டை இல்லாமல் தனியாக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்து இதில் 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கணும். அடுத்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. அடுத்து வறுத்து கொர கொரப்பாக பொடி பண்ண தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன். இந்த மாதிரி நம்ம வறுவல் செய்யும்போது வீட்டிலையே தனியாத்தூள் வறுத்து பொடி பண்ணோம் அப்படின்னா நல்ல டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். அடுத்து 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள், அடுத்து சோம்புத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், அடுத்து 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், அடுத்து 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இந்த நண்டு வறுவலில் அதிகமான காரம் வந்து நம்ம மிளகுத்தூளில் தான் சேர்த்துக்கணும். மிளகாய்த்தூளை விட மிளகில் சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நான் மிளகாய்த்தூளோட அளவு வந்து கம்மி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பமான காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூளோட அளவு கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. கடைசியாக மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படும்னு தெரியும். மசாலா வந்து ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா நண்டில் ஒட்டாது. ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் ஏற்கனவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம்ல, அதோட ஈரப்பதத்துக்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படும் போது தண்ணி தெளித்து விட்டு மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நான் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி மட்டும் தெளித்து விட்டு மசாலா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸில் மசாலா இருக்கணும், அப்போ தான் மசாலா வந்து நண்டு மேலே ஒட்டும். நம்ம எடுத்ததுமே தண்ணியை ஊற்றிட்டோம் அப்படின்னா மசாலா லூஸ் ஆகிடும், அதுக்கப்புறம் நண்டில் மசாலா சேராமல் டேஸ்ட்டே இருக்காது. கறி மாதிரி நண்டு அதிலேயே போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட முடியாது. ஸோ நண்டு மேலே நம்ம இந்த மாதிரி மசாலாவை நல்லா தடவி தடவி ஊற வைக்கணும். நடுவில் சதப்பகுதி இருக்குல்ல, அந்த இடத்துல நல்லா மசாலா வச்சுடுங்க. ஸோ இதெல்லாம் நல்லா கோட் பண்ணுற மாதிரி எல்லா இடத்துலையும் மசாலா வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஊற விடணும். அப்போ தான் நண்டில் மசாலா நல்லா சேர்ந்துட்டு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நடுவில் வந்து இந்த சதைப்பகுதி இருக்குல்ல, இந்த இடத்துல நல்லா மசாலா வச்சு எல்லா நண்டுமே இதே மாதிரி மசாலா பெரட்டி ஊற விடணும். மசாலா பெரட்டினதுமே நம்ம பொரிச்சோம் அப்படின்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இப்போ எல்லா நண்டுலையுமே நல்லா மசாலா பெரட்டியாச்சு. இப்போ இதை வந்து ஃப்ரிட்ஜில் சில்லரில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊற வச்சு எடுத்து பொரித்தோம் அப்படின்னா தான் நண்டில் வந்து நல்லா மசாலா சேர்ந்துருக்கும். இப்போ அரை மணி நேரம் ஊறிச்சு, நண்டு எப்படி இருக்கு பாருங்கள். இப்போ இதை வந்து தவாவில் நம்ம எப்படி மீன் பொரிப்போமோ அதே மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணணும்னு இல்லை, தவாவில் ஃப்ரை பண்ணாலே நல்லா குக் ஆகிடும். இப்போது தவா சூடானதும் நம்ம வறுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடு பண்ணிக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நல்லா ஸ்லோ ஃப்ளேம் வச்சுட்டு நான் நண்டை வந்து எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெயில் சேர்க்கும் போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த தோடு இருக்கிற பக்கம் சேர்த்துக்கணும். இந்த பக்கம் வந்து மேல் பகுதி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இது குக் ஆகும்போது கரெக்டாக குக் ஆகி வரும். எண்ணெய் சூடானதும் நல்லா ஸ்லோ ஃப்ளேம் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஹை ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம்னா நண்டோட தோடு மட்டும்தான் செவந்து வரும், உள்ள உள்ள சதப்பகுதி வந்து வெந்து வராது. ஸோ நண்டு வறுக்கும் போது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக குக் பண்ணி எடுத்தால் தான் நல்லா வெந்து வரும். நண்டு நல்லா திருப்புறதுக்கு தயாராகிடுச்சு அப்படின்னா மேலே இந்த மாதிரி தண்ணி மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் இதை திருப்பி விட்டுக்கணும். இதை திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பக்கமாக சாய்ச்சி கீழ்ப்பக்கம் உள்ள அந்த சதப்பகுதி வந்து ஃபஸ்ட்டு கீழே படுற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வறுத்தோம்னா தான் ரெண்டு பக்கமும் உள்ள சதையுமே வந்து நல்லா குக் ஆகி வரும். இப்போ ஒரு பக்கம் சாய்ச்சி வச்சதுலேருந்து இன்னொரு பக்கமாக சாய்ச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் மேலே உள்ள அந்த ரெண்டு சைடுமே வந்து நல்லா செவந்து வரும்.
இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நண்டை வந்து நம்ம எடுத்துடலாம். நண்டு வந்து ரெண்டு பக்கமும் நல்லா வறுபட்டுருச்சு. எவ்வளோ சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை வந்து ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். ரொம்பவே சூப்பரான காரசாரமான நண்டு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த நண்டு உள்ளே எவ்வளோ சூப்பராக குக் ஆகியிருக்குன்னு உடச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த சதை பகுதியுமே எவ்வளோ சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு பாருங்கள். நண்டு வறுக்கும் போது நம்ம நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணால் தான் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நமக்கு வெந்து வரும். அடுத்த முறை நண்டு வாங்கும்போது இதே மாதிரி சூப்பரான நண்டு வறுவல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.